ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, யூடியூப்ல ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும், அந்த டாபிக் குறித்த ஒரு சில தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை தொகுப்பு, ஆர்டிஐ, ஜிபிடிபி, உள்ளாட்சி, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், கிராம சபை ஆலோசனை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், ரேஷன் கடை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை, வருவாய்த்துறை, கிராம சபை சட்டம், டெக் விடியக்கள், அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 500 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கணக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் இப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கில் யூடியூப்பில் நிறைய இடங்களில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது குறித்த தகவலை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மையத்திலும் கிட்டத்தட்ட 10-20 நேர்காணல் அமைக்கப்பட்டு முன்னாள் இந்நாள் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த பணியாளர்கள் தேர்வை நடத்தினர். ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர்கள், சேல்ஸ்மேன் மற்றும் கட்டணர் பேக்கர் பதவிகளுக்கான நேர்காணல் தேர்வு நடைபெற்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நெருங்கும் நிலையில் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படாமல் உள்ளது. தேவையற்ற குழப்பங்களை நீக்க உரிய கால வரம்பிற்குள் இறுதிப்பட்டியலை வெளியிட வேண்டும் என்று தேர்வுகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். கடந்த அக்டோபர் மாதம் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாயவிலைக் கடைகளில் காலியாக உள்ள விற்பனையாளர்கள், சேல்ஸ்மேன் மற்றும் கட்டணர் பேக்கர் பதவிகளுக்கான அறிவிப்பை அந்தந்த மாவட்ட கூட்டுறவுத்துறை ஆட்சேர்ப்பு நிலையங்கள் வெளியிட்டனர். இந்த ஆட்சேர்ப்பு அறிவிப்பின் மூலம் மாநிலம் முழுவதும் 4000 மேற்பட்ட காலியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. எவ்வித எழுத்து தேர்வும் இல்லாமல் வெறும் நேர்காணல் மட்டும் நடத்தப்பட்டு ஆட்கள் தேர்வு செய்யப்படும் என்பதால் லட்சக்கணக்கான பேர் இதற்கு விண்ணப்பித்திருந்தனர். இதற்கான நேர்காணல் தேர்வு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் December 15 முதல் 30 வரை நடைபெற்றது. நேர்முக தேர்வில் முதலில் சான்றிதழ் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதில் விண்ணப்பதாரின் அசல் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டன. பின்னர் 5 மாலையே நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு மையத்திலும் கிட்டத்தட்ட 10-20 நேர்காணல் அறைகள் அமைக்கப்பட்டு முன்னாள் இந்நாள் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த பணியாளர்கள் தேர்வை நடத்தினர். பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுநாள் வரை எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையே கிராம உதவியாளர் பதவிக்கான தேர்வு முடிவுகளை அந்தந்த மாவட்ட வட்டாட்சியர்கள் வெளியிட்டுள்ளனர். கிராம உதவியாளர் பதவியை பொறுத்தவரையில் அறிவிப்பு நிலை முதல் இறுதி நியமனம் வரை அந்தந்த மாவட்ட வட்டாட்சியர்கள் மாவட்ட ஆட்சியிடம் ஒப்புதல் பெற்று மேற்கொண்டனர். பரபட்ச விண்ணப்பங்கள், நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள், விண்ணப்பங்கள் நிராகரிப்பு செய்யப்பட்டதன் காரணங்கள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் இணையதளங்களில் வெளியிடப்பட்டன. ஆனால் நியாய விலைக் கடைகளில் இத்தகைய வெளிப்படைத்தன்மை இல்லை என்று தேர்வர்கள் கருதுகின்றனர். உதாரணமாக நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பெயர் பட்டியல் இதுநாள் வரை இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை. இத்தகைய பட்டியல் வெளியிடப்படும் என்று கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வெளியிட்ட வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரலை, இன்னைக்கு வெளியிடுவாங்கன்னு சொல்லி வெளியிட்டாங்கன்னா, வெளியிட்ட தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலில் அடுத்த ஒரு நல்ல காணொலியை பதிவிடுகிறேன். இந்த தகவலை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.